गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद हर हर नमः पार्वती पतदे हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவாகப்பட்டது ரிக்வேத அமாவாசை தர்ப்பணம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த தர்ப்பண வீடியோ பார்க்குறதுனால நீங்கள் எல்லோரும் ரொம்ப சுலபமாக யதோக்தமாக நீங்கள் ஆற்றுல உட்காந்துட்டு ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் மேற்கொண்டு தர்ப்பணம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் மேற்கொண்டு எல்லோரும் பார்ப்போம். நமஸ்காரம். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்காரணும், அதாவது கிழக்கை பார்த்து எல்லோரும் உட்கார்ந்துட்டு எல்லோரும் தர்ப்பணம் பண்ணிக்கிறது. தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து எல்லோரும் ஆச்சமனம் பண்ணிக்கணும். முதல்ல ஆச்சமனத்துலேருந்து எல்லோரும் ஆரம்பிச்சுக்கோங்க. எல்லோரும் ஜலத்தை எடுத்து பிராசனம் பண்ணிக்கணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. ஒரு உத்தரணி கையில் ஜலத்தை எடுத்துக்கோங்க. இப்படி உங்களோட வாயை இப்படி துடைச்சுருங்க. அபோபஸ்பிருஷ்ய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. அதுக்கப்புறம் வந்து இந்த பவித்ரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எல்லோரும் அந்த பவித்திரத்தை எல்லோரும் தாரணம் பண்ணிக்கணும். மந்திரம் நான் முதல்ல சொல்லுவேன், அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த பவித்திரத்தை தாரணம் பண்ணிக்கலாம். ஓம் சதஞ்சீவேம சரதசவீராஹ தீர்காயுஷ்யமஸ்து. அந்த அக்ஷதை இரண்டை உங்கள் தலையில் போட்டுக்கோங்க. பவித்திரத்தை உங்களுடைய வலது கையில் ரைட் ஹேண்டில் ரிங் ஃபிங்கர் மோதிர விரலில் போட்டுக்கோங்க. பவித்திரத்தை போட்டுண்டு ரெண்டு தர்பை எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் வந்து இந்த அமாவாசை தர்ப்பணத்துக்கு மூணு தர்பை எடுத்துக்கிறவாலும் இருப்பா, அது அவாவாளுடைய இஷ்டம். நீங்கள் மூணு வச்சுக்கலாம், நாலு வச்சுக்கலாம், ரெண்டு வச்சுக்கலாம், அது மாதிரி அது அவாவாளுடைய இதுபடி நீங்கள் எல்லோரும் வச்சுக்கிறது. எல்லோரும் முதல்ல ரெண்டு தர்பை எடுத்து காலுக்கு போட்டுருங்க. தர்பேஷ்வா சீனஹா அபோபஸ்பிருஷ்ய. கையில் ஜலத்தெடுத்து கையாளம்பிக்கோங்க. அந்த தர்பை எதுக்கு போட்டுட்டோம் அப்படின்னா, ஆசனங்கள் ஒரு சில பேர்கிட்ட தர்பாசனம் இருக்காது இல்லையா, நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி தர்பாசனம் இல்லைங்கிறதுனால அந்த தர்பையை ஆசனமாக போட்டுருக்கோம். அதனால தான் தர்பே ஸ்வாசீனா அப்படிங்கிறோம். மறுபடியும் ரெண்டு தர்பை எடுத்துகிட்டு உங்களுடைய பவித்திரத்து கூட இப்படி மடக்கின்றணும். தர்பாந்தாரயமானஹா, உங்களுடைய மோதிர விரலில் அந்த தர்பையை வந்து மடக்கின்றிருங்கோ. எல்லோரும் மடக்கிட்டு மேற்கொண்டு மந்திரத்தை சொல்லின்றிருங்கோ. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஜேத் சர்வ விக்னோபசாந்ததே. பிராணாயாமம் பண்ணிட்டுருக்கோ. ஓம் ஹூ ஹூ. ஓம் 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 வலது காதை தொட்டுருக்கோ. அதுக்கப்புறம் வந்து சங்கல்பம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் சங்கல்பம் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சின்ன எக்ஸ்பிளனேஷன், இதில் வந்து ஜாஸ்தி எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. அதனால் ரொம்ப எந்த அளவுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக ரொம்ப சரியாக நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தருவேன். அதன் பிரகாரம் எல்லோரும் பண்ணிட்டுருங்கோ. உங்கள் வலது கையில், அதாவது உங்களுடைய உங்கள் வலது முட்டிக்கு மேலே இடது கை வச்சுக்கிறது, அதுக்கு மேலே உங்களுடைய வலது கை. இந்த வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருங்கோ. எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கலாம். எல்லாரும் சொல்லிட்டுருங்க. மனசம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வ்யபோஹதி நசம்சயஹ ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணு ததாவாரஹ நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் செய்வ விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீகோவிந்த கோவிந்த 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 அத்யஸ்ரீ பகவத மகாபுருஷஸ்ய விஷ்ணோ ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணஃ த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்ப
கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரத கண்டே மேரோஹு தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபாரிகே பிரபவாதீனாம் சஷ்ட்யாஹ சம்வத்சராணாம் மத்யே ஸ்வஸ்தி ஸ்ரீ சுபக்ருத் நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே ஷரத்ருதௌ துலாமாசே கிருஷ்ணபக்ஷே அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ பௌமவாசர யுக்தாயாம் சித்ராநக்ஷத்ர யுக்தாயாம் புண்ணியதிதௌ இப்போ எல்லாரும் உங்களுடைய பூனல் வந்து பிராச்சீன வீதியாக போட்டுருங்க. பூனல் எல்லாரும் இடம் பண்ணிட்டுருங்க. பொறுமையாக எல்லாரும் இடம் பண்ணிக்கிறது. எல்லாரும் இடம் பண்ணிண்டாச்சா? பிராச்சீனா வித்தியாக போட்டுட்டேலா? எல்லாரும் இப்போ அவாவாளுடைய கோத்திரத்தை சொல்லிட்டுருக்கோம். உங்களுடைய கோத்திரம் வந்து கௌண்டின்ய கோத்திரமாக இருக்கும், பாரத்வாஜ கோத்திரமாக இருக்கும். அந்த கோத்திரத்தை வந்து இப்போ கௌண்டின்ய கோத்திரம்னா கௌண்டின்ய கோத்ரானாம் பாரத்வாஜ கோத்ரானாம் அந்த நாம் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும். எங்கள் கோத்திரம் பாரத்வாஜம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாரத்வாஜ கோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பாரத்வாஜ கோத்ரானாம் ஸ்ரீவச்ச கோத்ரானாம் அப்படி சொல்லிட்டுருக்கோம். சொல்லின்றேலா? எல்லாரும் சொல்லின்றோம். வசுருத்ர வசுருத்ர ஆதித்ய ஆதித்ய ஸ்வரூபானாம் ஸ்வரூபானாம் அஸ்மத் அஸ்மத் பித்ருபிதாமஹ பித்ருபிதாமஹ பிரபிதாமஹானாம் பிதாமஹானாம். இப்போ அம்மா இருக்கக்கூடியவா சொல்லின்றோம். இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்களா, அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவா ரெண்டு பேருக்குமே சேர்த்து உண்டான ஒரு வீடியோ. அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவாளுக்கும் வந்து எங்களுக்கு இதே வரதே நாங்கள் வெயிட் பண்ணுறோமே அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக போகிறது. அதனால் அம்மா இருக்கக்கூடியவா இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. கோத்திரத்தை முதல்ல சொல்லிட்டுருங்கோ. கோத்திரத்தை சொல்லின்றீங்களா? சொல்லிக்கோங்க. வசுருத்ர வசுருத்ர ஆதித்ய ஆதித்ய ஸ்வரூபானாம் ஸ்வரூபானாம் பிதாமஹி பிதாமஹி பிதுஃ பிதாமஹி பிதுஃ பிதாமஹி பிதுஹு பிதுஹு பிரபிதாமஹீனாம் பிதாமஹீனாம். இப்போ அம்மா இல்லாதவா இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. மறுபடியும் சொல்கிறேன், அம்மா இல்லாதவா இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. முதல்ல எல்லாரும் உங்களுடைய கோத்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. அப்பாவுடைய கோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. கோத்திரத்தை சொல்லின்றீங்களா? சொல்லிக்கோங்க. வசுருத்ர வசுருத்ர ஆதித்ய ஆதித்ய ஸ்வரூபானாம் ஸ்வரூபானாம் மாத்ருபிதாமஹி மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீனாம் பிரபிதாமஹீனாம். இப்போ எல்லாரும் சொல்லின்றோம். உங்களுடைய அம்மா வழி கோத்திரம் அதாவது உங்களுடைய மாமாவுடைய கோத்திரத்தை எல்லாரும் சொல்லிடுறோம். அதே ஃபார்மெட்டு தான், கோத்ரானாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிக்கணும். அது கோத்திரத்தை சொல்லின்றீங்களா? சொல்லிக்கோங்க. வசுருத்ர வசுருத்ர ஆதித்ய ஆதித்ய ஸ்வரூபானாம் ஸ்வரூபானாம் சபத்னீக சபத்னீக மாதாமஹ மாதாமஹ மாதுஃ பிதாமஹ மாதுஃ பிதாமஹ மாதுஹு மாதுஹு பிரபிதாமஹானாம் பிரபிதாமஹானாம் உபயவம்ச உபயவம்ச பித்ருணாம் பித்ருணாம் அக்ஷய்ய அக்ஷய்ய திருப்த்யர்த்தம் திருப்த்யர்த்தம் அமாவாஸ்ய அமாவாஸ்ய புண்ணியகாலே புண்ணியகாலே தர்சஸ்ராத்தம் தர்சஸ்ராத்தம் எல்லாரும் உங்க கையில இருக்கக்கூடிய அந்த தர்பை உங்களுடைய லெஃப்ட் சைடு போட்டுருங்கோ. இப்போ பூனல் பலம் பண்ணிட்டு இருக்கோம். பூனல் வந்து சரியாக போட்டுருங்கோ. சரியாக எல்லாரும் எல்லாரும் போட்டுடாச்சா? இப்போ ஒரு உத்தரணி கையில ஜலத்தை எடுத்து கையாளமிட்டு அப்போ பஸ் ரிஷ்ய. ஓகே, எல்லாரும் பூனல் வந்து வலம் பண்ணிட்டு ஒரு உத்தரணி கையில் ஜலத்தெடுத்து கையாளுமின்றிருப்பேன். மேற்கொண்டு இந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூர்ச்சத்தை எப்படி வைக்கணும், எந்த பொசிஷனில் வைக்கணும், எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதன்படி எல்லோரும்
அந்த கூர்ச்சத்தை வச்சுட்டு மேற்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கணும். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எள்ளு ஜலம் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்கோ. செக் பண்ணிட்டு மேற்கொண்டு தர்ப்பணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த கூர்ச்சத்துடைய டைரக்ஷன், அந்த கூர்ச்சத்தை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். எல்லோரும் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் உங்களுடைய பூனல் வந்து பிராச்சீன வித்தியாக போட்டுக்கோங்க. அதாவது பூனல் வந்து எல்லோரும் இடம் பண்ணிக்கிறது, இடம் பண்ணிட்டு மேற்கொண்டு அந்த கூர்ச்சத்தை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கூர்ச்சத்தை வந்து வச்சுட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணம் ஆரம்பிச்சுக்கலாம். மேற்கொண்டு இந்த தாம்பாலத்தில் கூர்ச்சத்தை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது மாதிரி ஒரு தாம்பாலத்தை வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோவாக இருக்கிறதுனால இது மாதிரி சின்ன தாம்பாலம் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் பெரிய தாம்பாலம் எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தர்பை உங்கள்கிட்ட இருக்கும். இந்த தர்பையில் ரெண்டு தர்பையோ மூணு தர்பையோ சௌரியம் நீங்கள் எத்தனை தர்பம் வேணாலும் வச்சுக்கலாம். முதல்ல இந்த தாம்பாலத்துடைய ரைட் கார்னரில் ரைட் சைடில் ரெண்டு தர்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அதாவது இடது பக்கம் ரெண்டு தர்பை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூர்ச்சம். கூர்ச்சத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கூர்ச்சங்கள் இருக்கும். ஒன்று இது மாதிரி கூர்ச்சம் இருக்கும், அதுக்கப்புறம் இது மாதிரி கூர்ச்சம் இருக்கும். எந்த கூர்ச்சமாக இருந்தாலும் இந்த கூர்ச்சத்தில் இதுதான் நுனி. இதை பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கும். இது நுனி, இந்த கூர்ச்சத்தில் இது நுனி. ஸோ அதனால் அது வந்து எல்லோரும் சரியாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி கூர்ச்சங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு கூர்ச்சம் யூஸ் பண்ணுறவா இருக்கா, ரெண்டு கூர்ச்சம் யூஸ் பண்ணுறவா இருக்கா. நாங்கள் இந்த வீடியோவில் ரெண்டு கூர்ச்சம் வச்சு காமிப்போம். முதல்ல இந்த கூர்ச்சத்தை காமிக்கிறேன். இந்த கூர்ச்சத்தை தெற்கு நுனி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது கிழக்கு, இது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, இந்த பக்கம் வடக்கு. அதனால் நம்ம தெற்கு நுனியாக இந்த கூர்ச்சத்தை நடுவில் வச்சுக்கணும். ஒரு கூர்ச்சம் வைக்கிறவா இது மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கூர்ச்சம் வைக்கக்கூடியவா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கூர்ச்சம் ரெண்டு கூர்ச்சம் வைக்கக்கூடியவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுனி. அதனால் மேலே ஒரு கூர்ச்சம், கீழே ஒரு கூர்ச்சம், அது மாதிரி ரெண்டு வச்சுக்கிறது. ஒரே கூர்ச்சமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை ஒன்று இங்கே நடுவில் சென்டரில் இப்படி வச்சுக்கிறது. ரெண்டு கூர்ச்சமாக இருந்தது அப்படின்னா மேலே ஒரு கூர்ச்சம், கீழே ஒரு கூர்ச்சம், அது மாதிரி. ரெண்டு கூர்ச்சத்துடைய ஒரு கான்செப்ட், ரெண்டு கூர்ச்சத்துடைய அர்த்தம் என்ன, இது அப்பா வர்க்கம் இது அம்மா சைடு வர்க்கம், அதனால் ரெண்டு வச்சுப்பா. ஒரு சில பேர் ஒன்றுலேயே ரெண்டுத்தையும் பண்ணுவா, அது அவளுடைய சம்பிரதாயப்படி நீங்கள் வந்து கூர்ச்சத்தை வந்து வச்சுக்க வேண்டியது. மேற்கொண்டு எல்லோரும் ரெண்டு எல்லை கையில் எடுத்துட்டுருங்கோ. ரெண்டு எல்லை கையில் எடுத்துட்டு மந்திரத்தை சொல்லிக்கோங்கோ. எல்லாரும் சொல்லிட்டுங்க. உஷந்தஸ்த்வா உஷந்தஸ்த்வா நிதீமஹி நிதீமஹி உஷந்தஹ உஷந்தஹ சமிதீமஹி சமிதீமஹி உஷன் உஷன் உஷத உஷத ஆவஹ ஆவஹ பித்ரேண பித்ரேண அபிஷே அபிஷே அத்தவே அத்தவே. இப்போ அம்மா இருக்கக்கூடியவா இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், அம்மா இருக்கக்கூடியவா இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க. அஸ்மின் கூர்ச்சே அஸ்மின் கூர்ச்சே வசுருத்ர வசுருத்ர ஆதித்ய ஆதித்ய ஸ்வரூபான ஸ்வரூபான அஸ்மத் அஸ்மத் பித்ருபிதாம முதல் கூர்ச்சத்தில் போட்டுருங்க. மறுபடியும் ரெண்டு எல்லு எடுத்துக்கோங்க. இப்போ அம்மா இல்லாதவா இந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க. அஸ்மின் கூர்ச்சே அஸ்மின் கூர்ச்சே வசுருத்ர வசுருத்ர ஆதித்ய ஆதித்ய ஸ்வரூபான ஸ்வரூபான பித்ருபிதாமஹ பித்ருபிதாமஹ ப்ரபிதாமஹான ப்ரபிதாமஹான மாத்ருபிதாமஹி மாத்ருபிதாமஹி ப்ரபிதாமஹிஷ்ச ப்ரபிதாமஹிஷ்ச. அம்மா இல்லாதவா எல்லாரும் இதை போட்டுருங்க முதல் கூர்ச்சத. ஆவாஹ ஜாமி ஆவாஹ ஜாமி. மேற்கொண்டு எல்லாரும் அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவா எல்லாருமே எல்லா இடத்துட்டு மந்திரத்தை சொல்லிக்கோங்க. உஷந்தஸ்த்வா உஷந்தஸ்த்வா நிதீமஹி நிதீமஹி உஷந்தஹ உஷந்தஹ சமிதீமஹி சமிதீமஹி உஷன் உஷன் உஷத உஷத ஆவஹ ஆவஹ பித்ருண பித்ருண அபிஷே அபிஷே அத்தவே அத்தவே ஓம் பூர்பவ ஸ்வரோம் ஓம் பூர்பவ ஸ்வரோம் அஸ்மின் கூர்ச்சே அஸ்மின் கூர்ச்சே வசுருத்ர வசுருத்ர ஆதித்ய ஆதித்ய ஸ்வரூபான ஸ்வரூபான சபத்னீக சபத்னீக மாதாமஹ மாதாமஹ மாதுஃ பிதாமஹ மாதுஃ பிதாமஹ மாதுஹு ரெண்டாவது கூர்ச்சத்தில் போட்டுருங்க. ஒரே ஒரு கூர்ச்சம் இருக்கக்கூடியவா அதே ஒரே கூர்ச்சத்திலே இந்த ஆவாகனத்தை பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லார்ட்டையும் இது மாதிரி தர்பை இருக்கும், இந்த கட்ட தர்பை இருக்கும். இந்த தர்பையை கையில் வச்சுட்டு மந்திரத்தை சொல்லிக்கோங்க.
எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆயந்துனஹ ஆயந்துனஹ பிதரஹ பிதரஹ சோம்யாசஹ சோம்யாசஹ அக்னிஷ்வாத்தாஹ அக்னிஷ்வாத்தாஹ பதிபிஹி பதிபிஹி தேவயானைஹி தேவயானைஹி அஸ்மனி யக்ஞே அஸ்மனி யக்ஞே ஸ்வதஜா மதந்து ஸ்வதஜா மதந்து அதிப்ரவந்து அதிப்ரவந்து தே அவந்து தே அவந்து அஸ்மான அஸ்மான அஸ்மின் கூர்ச்சே அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய வர்க்கத்வய பித்ருணாம் பித்ருணாம் இதமாசனம் இதமாசனம் நடுவுல வச்சிருங்கோ. மறுபடியும் ரெண்டு எல் எடுத்துக்கோங்கோ. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். திலாதி திலாதி சகல சகல ஆராதனைஹி ஆராதனைஹி மரிச்சு போட்டுருங்கோ. ஸ்வர்ச்சிதம் ஸ்வர்ச்சிதம் மேற்கொண்டு தர்ப்பணம் ஆரம்பம். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பஞ்சபாத்திரத்தில் ஜலம் இருக்கான்னு பார்த்துக்கோங்கோ. இது மாதிரி பாத்திரத்துலேயோ சும்புலையோ ஜலம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்கோ. உங்களுடைய பஞ்சபாத்திரத்தை உங்களுடைய லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்கோ. எள்ளு கிண்ணத்தை ரைட் சைடு வச்சுக்கோங்கோ. இது மாதிரி வச்சுட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ தர்ப்பணம் பண்ணும்போது எள்ளு எடுத்துட்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நாங்கள் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ. ஒரு தடவை உங்கள் பேர், தாத்தா பேர், அப்பா பேர், தாத்தா பேர், கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ. அம்மா பேர், பாட்டி பேர், கொள்ளு பாட்டி பேர் சொல்லிக்கோங்கன்னு ஒரு தடவை சொல்லுவோம். பாக்கி ரெண்டு தடவை நீங்களே உங்கள் கான்சன்ட்ரேஷனை கொடுத்து எல்லோரும் தர்ப்பணம் பண்ணிக்கிறது. தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்தரணி, இந்த உத்தரணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கூர்ச்சத்துக்கும் மேலே, இதுக்கு மேலே இப்படி சர்ஃபேஸாக நீங்கள் வச்சுடுங்கோ. அது எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த ஜலம் விழும். ஜலம் விழும்போது அந்த தெற்கு நுனியாக இருக்கக்கூடியது ஜலத்தில் மிதந்து இப்படி மாறும். அதனால் அது மாறாமல் இருக்கிறதுக்கு, டைரக்ஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு அந்த உத்தரணியை வெயிட் கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் உத்தரணிக்கு பதிலாக உங்கள் அதில் ஏதாவது விஷ்ணுபாதம் இருக்குது அப்படின்னா அந்த விஷ்ணுபாதத்தை வைக்கலாம். இல்லை அப்படின்னா சந்தனக்கட்டை ஏதாவது இருக்குது அப்படின்னா சந்தனக்கட்டையை வைக்கலாம். விஷ்ணுபாதம் வைக்கக்குருவா, விஷ்ணுபாதம் வைக்கிறவாளுக்கு ஒரு விஞ்ஞாபனம். விஷ்ணுபாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, விஷ்ணுபாதம் நம்மளை பார்த்து இருக்கணும். இப்போ நம்ம கால் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த விஷ்ணுபாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் பார்த்து இப்படி இருக்கணும். அதன் மாதிரி வச்சுட்டு எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுடைய பூணல் வந்து பார்த்தீங்கன்னா பிராச்சீனா வீதியாக, அதாவது பூணல் இடம் பண்ணிகிட்டு இருக்கேலா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எல்லோரும் மேற்கொண்டு தர்ப்பணத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. எல்லோரும் நான் மந்திரம் சொல்லிகிட்டே வருவேன், அதன்படி எல்லோரும் தர்ப்பணத்தை பண்ணிக்கிறது. எல்லோரும் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் பஞ்சபாத்திர உத்தரணியில் ஜலத்தை எடுத்துட்டு எல்லோரும் அப்பப்போ தர்ப்பயாமிங்கும் பொழுது தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. ஜலத்தை எப்படி விடணும் அப்படின்னா, இந்த இடத்துல விட்டீங்கன்னா இந்த கட்டவரல் வழியாக விழணும். எல்லோரும் இப்படி கையாளம்பற மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணணும். பிதர்கர்மா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பண்ணுறோம், அதையும் ஸ்ரத்தையாக பண்ணணும். அதனால் எல்லோரும் பஞ்சபாத்திரத்தில் ஜலத்தை எடுத்துட்டு எல்லோரும் ஜலத்தை இப்படி மறித்து விடணும். இந்த இடத்துல விட்டேல் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல விழும். அதனால் ஸ்ரத்தையாக பார்த்து மந்திரங்களை காதுனால் கேட்டு ஸ்ரத்தையாக பண்ணிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு எல்லோரும் தர்ப்பணத்தை ஆரம்பிச்சுப்போம். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறது முன்னாடி முதல்ல எல்லோரும் உங்களுடைய கோத்திரம், அப்பாவுடைய கோத்திரம், எல்லோரும் இந்த கோத்திரத்தை சொல்லிட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு தடவை சொல்கிறேன், பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. அதே மாதிரி கோத்திரத்தை சொல்லிட்டு கோத்ரானு அப்படின்னு சொல்லிக்கிறது. பாரத்வாஜ கோத்ரானு, கௌண்டின்ய கோத்ரானு, ஸ்ரீவத்ச கோத்ரானு, கோத்ரானு அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோத்திரத்தை சொல்லிட்டுருக்கோம். கோத்ரானு பேரை சொல்லிட்டுருக்கோம். அப்பா பேர் ஷர்மனஹா. வசுரூபான் வசுரூபான் பித்ருன் ஸ்வதானம் அஸ்தர்பயாமி அஸ்தர்பயாமி கோத்ரான் ஷர்மனஹா வசுரூபான் பித்ருன் ஸ்வதானம் அஸ்தர்பயாமி அஸ்தர்பயாமி கோத்ரான் ஷர்மனஹா வசுரூபான் வசுரூபான் பித்ருன் ஸ்வதானம் அஸ்தர்பயாமி கோத்ரான். இப்போ தாத்தா பேரை சொல்லிட்டு இருக்கோம். அப்பா வழியில் ரெண்டாவது உங்களுடைய தாத்தா பேரை சொல்லிட்டு இருக்கோம். அப்பாவுடைய அப்பா ஷர்மனஹா ருத்ரரூபான் ருத்ரரூபான் பிதாமஹான் பிதாமஹான் ஸ்வதானம் அஸ்தர்பயாமி அஸ்தர்பயாமி கோத்ரான் ஷர்மனஹா ருத்ரரூபான் ருத்ரரூபான் பிதாமஹான் பிதாமஹான் ஸ்வதானம் அஸ்தர்பயாமி அஸ்தர்பயாமி கோத்ரான் ஷர்மனஹா ருத்ரரூபான் ருத்ரரூபான் பிதாமஹான் பிதாமஹான் ஸ்வதானம் அஸ்தர்பயாமி அஸ்தர்பயாமி கோத்ரான். இப்போ மூணாவது பேரை சொல்லிட்டுருங்கோ. கொள்ளு தாத்தா பேர், அப்பா வழியில் மூணாவது தாத்தா பேரை சொல்லிட்டுருங்கோ. ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் ஆதித்ய ரூபான் கபிதாமஹான் கபிதாமஹான் ஸ்வதானம் அஸ்தர்பயாமி அஸ்தர்பயாமி கோத்ரான்
சர்மனஹா ஆதித்ய ரூபான ஆதித்ய ரூபான பிரபிதா மகான பிரபிதா மகான ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான சர்மனஹா ஆதித்ய ரூபான ஆதித்ய ரூபான பிரபிதா மகான பிரபிதா மகான ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி நமஸ்தர்ப்பயாமி மேற்கொண்டு அம்மா இருக்கக்கூடியவா இந்த தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்கோ. மறுபடியும் சொல்கிறேன், அம்மா இருக்கக்கூடியவா இந்த தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்கோ. அம்மா இல்லாதவா அப்படியே ஹோல்டு பண்ணுங்கோ. உங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 நிமிஷம் கூட ஆகாது. அதனால் எல்லோரும் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணி கூட நீங்கள் வந்து மேற்கொண்டு நீங்கள் தர்ப்பணம் பண்ணிக்கலாம். முதல்ல கோத்திரத்தை சொல்லிட்டுருங்க, எல்லோரும் அப்பா வழியில் கோத்திரத்தை சொல்லிட்டுருங்க. கோத்ராஹ, இப்போது பாட்டி பேரை சொல்லிட்டுருங்க, அதாவது அப்பா வழியில் அப்பாவுடைய அம்மா பேரை சொல்லிட்டுருங்க. நாம்னீஹி வசுரூபாஹ சுரூபாஹ பிதாமஹி பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ சுரூபாஹ பிதாமஹி பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ சுரூபாஹ பிதாமஹி பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ, இப்போ ரெண்டாவது பாட்டி சொல்லிக்கோங்கோ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி பிதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி பிதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ பிதுஃ பிதாமஹி பிதுஃ பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ, இப்போ மூணாவது பேரை சொல்லிட்டுருக்கோம், அப்பா வழியில் மூணாவது பாட்டி பேர். நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ பிதுஃ பிரபிதாமஹி பிதுஃ பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது இப்போ அம்மா இல்லாதவா இந்த தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. அம்மா இருக்கக்கூடியவ அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அம்மா இல்லாதவா இந்த தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. எல்லாரும் முதல்ல கோத்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. கோத்ராஹ அம்மா பேரை சொல்லிட்டுருங்கோ. நாம்னீஹி வசுரூபாஹ வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ, இப்போ பாட்டி பேரை சொல்லிட்டுருங்க, அப்பா வழியில் ரெண்டாவது பாட்டி பேர். நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ பிதாமஹி பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ பிதாமஹி பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ பிதாமஹி பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ, இப்போ மூணாவது பாட்டி பேரை சொல்லிட்டுருங்க, அப்பா வழியில் மூணாவது பாட்டி பேர். நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி
ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமஹி பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி பிரபிதாமஹி. மேற்கொண்டு எல்லாரும் அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவா எல்லாரும் மேற்கொண்டு அம்மா வழி கோத்திரத்துக்கு தர்ப்பணம் பண்ண போறோம். எல்லாரும் அம்மா வழி கோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டு கோத்ரானு. இப்போ அம்மாவுடைய அப்பா பேர், அம்மா வழியில் தாத்தா பேர் சொல்லிட்டு ஷர்மனஹா. வசுரூபான் மாதா மகான் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ரானு ஷர்மனஹா வசுரூபான் வசுரூபான் மாதா மகான் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ரானு ஷர்மனஹா வசுரூபான் வசுரூபான் மாதா மகான் மாதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ரானு. இப்போ ரெண்டாவது தாத்தா பேர், அம்மா வழியில் ரெண்டாவது தாத்தா பேர் சொல்லிட்டுருங்கோ. ஷர்மனஹா ருத்ரரூபான் மாதுப்பிதா மகான் மாதுப்பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ரானு ஷர்மனஹா ருத்ரரூபான் ருத்ரரூபான் மாதுப்பிதா மகான் மாதுப்பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ரானு ஷர்மனஹா ருத்ரரூபான் ருத்ரரூபான் மாதுப்பிதா மகான் மாதுப்பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ரானு. இப்போ மூணாவது தாத்தா பேரை சொல்லிட்டு இருக்கோம், அம்மா வழியில் மூணாவது தாத்தா பேரை சொல்லிட்டு இருக்கோம். ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் ஆதித்ய ரூபான் மாது பிரபிதா மகான் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ரானு ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் ஆதித்ய ரூபான் மாது பிரபிதா மகான் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ரானு ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் ஆதித்ய ரூபான் மாது பிரபிதா மகான் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ராஹா. இப்போ அம்மா வழியில் பாட்டி பேரை சொல்லிட்டுருக்கோம், அதாவது அம்மாவுடைய அம்மா பேரை சொல்லிட்டுருக்கோம். நாம்னீஹி வசுரூபாஹ வசுரூபாஹ மாதாமஹி மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ. நாம்னீஹி வசுரூபாஹ வசுரூபாஹ மாதாமஹி மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ. நாம்னீஹி வசுரூபாஹ வசுரூபாஹ மாதாமஹி மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ. இப்போ அம்மா வழியில் ரெண்டாவது பாட்டியை சொல்லிட்டுருங்கோ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ மாதுப்பிதாமஹி மாதுப்பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ மாதுப்பிதாமஹி மாதுப்பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ ருத்ரரூபாஹ மாதுப்பிதாமஹி மாதுப்பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ. இப்போ அம்மா வழியில் மூணாவது பாட்டி பேரை சொல்லிட்டுருங்கோ. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமஹி மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமஹி மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. கோத்ராஹ. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ ஆதித்ய ரூபாஹ மாது பிரபிதாமஹி மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி நமஸ்தர்பயாமி. எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம்.
ஞாதா ஞாத ஞாதா ஞாத வர்க்கத்வய வர்க்கத்வய பித்ருண பித்ருண ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாத ஞாதா ஞாத வர்க்கத்வய வர்க்கத்வய பித்ருண பித்ருண ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஞாத ஞாதா ஞாத வர்க்கத்வய வர்க்கத்வய பித்ருண பித்ருண ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி எல்லாரும் எல்ல எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ ஊர்ஜம் வஹந்தி ஊர்ஜம் வஹந்தி அமிர்தம் அமிர்தம் கிருதம் பயஹ கிருதம் பயஹ கீலாலம் கீலாலம் பரிஸ்ருதம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே தர்ப்பயதமே பித்ருண பித்ருண ஜலத்தை விட்டுருங்க திருப்யத 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 ரைட் எல்லாரும் பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுடுங்கோ எல்லாரும் உங்களுடைய பூனலை வந்து பலம் பண்ணிட்டுருங்க அதாவது உபவீதியாக எல்லாரும் போட்டுருங்கோ உபவீதியாக போட்டுட்டு மேற்கொண்டு எல்லாரும் பிரதட்சண நமஸ்காரம் பண்ண போகிறோம் பிரதட்சண நமஸ்காரம் நாங்கள் இங்கே உட்காந்துட்டே எல்லாத்தையும் சொல்லுவோம் நீங்கள் வந்து எழுந்து நின்றுக்கிறது எழுந்து நின்றுண்டு நின்ன இடத்துலையே மூணு பிரதட்சணம் பண்ணிக்கிறது மூணு பிரதட்சணம் பண்ணிக்கிறது நான் நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லோரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறது எல்லோரும் இப்போ எழுந்து நின்றுருங்கோ மேற்கொண்டு எல்லாரும் பிரதட்சணம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ தேவதாபியஹ பிதர்பியஷ்ச மஹாயோகிபியஹ ஏவச நமஸ்வதாயைஹி ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ யானிகானிச்ச தானி தானி விநஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே எல்லாரும் பிரதட்சணம் பண்ணியிருப்பேல் பிரதட்சணம் பண்ணியதுக்கப்புறமா எல்லாரும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டுருங்கோ சாஷ்டாங்கமாக இந்த தாம்பாலத்துக்கு அந்த பக்கமோ இந்த பக்கமோ நீங்கள் எல்லாரும் சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கோம் நமஸ்காரம் பண்ணிட்டேலா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி கீழே உட்காந்துருக்கோம் கீழே உட்காந்துட்டு மறுபடியும் எல்லாரும் வந்து பூனல் வந்து பார்த்தேன்னா எல்லாரும் பிராச்சீனா வீதியாக போட்டுருக்கோங்க பூனல் வந்து இடம் பண்ணிட்டுருங்கோ எல்லாரும் பூனலை வந்து இடம் பண்ணிட்டாச்சா இப்போது ரெண்டு எல்ல கையில் எடுத்துக்கோங்கோ ரெண்டு எல்ல கையில் எடுத்துட்டேல எல்லாரும் மந்திரத்தை சொல்லிக்கோங்க உஷந்தஸ்த்வா நிதீமஹி உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ருண அபிஷேஹே அத்தவே ஓம் பூர்புவஸ்வரோம் அஸ்மாத் பூர்ச்சாத் வர்க்கத்வய பித்ருண யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி இந்த எல்ல மெதுவாக மறித்து அந்த கூர்ச்சத்துக்கு மேலே போட்டுருங்கோ சுபனார்த்தே க்ஷேமாய புனஹ ஆகமனாய ச மேற்கொண்டு எல்லாரும் இந்த கூர்ச்சத்தோடைய முடிச்சு அந்த நாட்டை வந்து மெதுவாக எல்லாரும் ரிமூவ் பண்ணுறது எல்லாரும் விசர்ஜனம் பண்ணணும் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷ்ணு பாதமோ சந்தனக்கட்டையோ அந்த உத்தரணியோ வச்சுருப்போம் அந்த உத்தரணியை முதல்ல எடுத்து பஞ்சபாத்திரத்தில் போட்டுருங்கோ மேற்கொண்டு அந்த முடிச்சு அந்த கூர்ச்சத்தோடைய முடிச்சு எல்லாத்தையுமே எல்லாரும் விசர்ஜனை பண்ணிடுவோம் அவசரம் இல்லாமல் மெதுவாக பண்ணுறது அதாவது ஒரு கூர்ச்சம் வச்சுட்டுருக்கிறவா ஒரு கூர்ச்சம் ரெண்டு கூர்ச்சம் வச்சுட்டுருக்கவா ரெண்டு கூர்ச்சத்தையும் விசர்ஜனம் பண்ணிக்கிறது அவசரமே இல்லாமல் எல்லோரும் மெதுவாக விசர்ஜனம் பண்ணிக்கோங்க முடிச்ச வந்து எல்லோரும் அவுத்துருப்பேல் மேற்கொண்டு இந்த நுனி வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கணும் இதே இப்படி வச்சுட்டுருக்கோம் ரெண்டு நுனியும் ஒரே மாதிரி எல்லோரும் இப்படி வச்சுன்றது இந்த நுனி வந்து மேலே இருக்கணும் உங்களுடைய வலது கையில் வச்சுட்டுருக்கோம் பாக்கி உள்ள எள்ளை வந்து கையில் இப்படி எடுத்துக்கிறது பாக்கி உள்ள அந்த தர்பை அதெல்லாமே எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் அது அவாவா சௌரியம் அந்த ஆசனம் போட்டதெல்லாம் ஒரு சில பேர் எடுத்துப்பா ஒரு சில பேர் அதை வச்சுடுவா ஸோ அது வந்து அவாவா சௌரியம் எல்லோரும் ரெண்டு எல்ல கையில் எடுத்துட்டு உங்களை லெஃப்ட் ஹேண்டில் எல்லோரும் பஞ்சபாதரத்தை வச்சுருங்கோ எல்லோரும் மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ ஏஷான்ன மாதா ஏஷான்ன மாதா ந பிதா ந பிதா ந பந்துஹு ந பந்துஹு நான்ய கோத்ரிணஹ நான்ய கோத்ரிணஹ தே சர்வே த்ருப்திமாயாந்து த்ருப்திமாயாந்து மயோத்ஸ்ருஷ்டைஹி மயோத்ஸ்ருஷ்டைஹி குஷோதகைஹி குஷோதகைஹி அந்த ஜலத்தை வந்து அந்த தர்பைக்கு மேலே விட்டுருங்க த்ருப்யத 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 அந்த தர்பையை வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடு போட்டிருக்கோம் உங்களுடைய இடது பக்கம் பூனல் வந்து எல்லாரும் வலம் பண்ணிட்டுருங்க உபவீதியாக எல்லாரும் போட்டுருங்கோ பூனல் எல்லாரும் உபவீதியாக போட்டுருக்கலாம் இப்போது மெதுவாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணணும் எல்லாரும் மெதுவாக உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பவித்திரத்தை அவுத்துருங்கோ அந்த பவித்திரத்தையும் விசர்ஜனம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை லெஃப்ட் சைடு போட்டுருங்கோ இடது பக்கம் எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க ஓம் அச்சுதா ஜனமஹா ஓம் அனந்தா ஜனமஹா
ஓம் கோவிந்தா ஜனமஹா ஒரு உதரனை கையில் ஜலத்தடுத்து இப்படி வாயை துடைச்சுன்றோங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் ரெண்டு அக்ஷதை எடுத்துக்கோங்க. அக்ஷதை இருக்குன்னா எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வெறும்னா ஜலம் விட்டுண்டா போகிறோம். ஒரு உத்தரின கையில் ஜலத்தை விட்டுருக்கோம். எல்லாரும் சொல்லிக்கோங்க. காயேன வாசா காயேன வாசா மனசா மனசா இந்திரியேர்வா இந்திரியேர்வா புத்யாத்மனாவா புத்யாத்மனாவா ப்ரகிருதேஹே ப்ரகிருதேஹே ஸ்வபாவாத் ஸ்வபாவாத் கரோமி கரோமி யத்யத் யத்யத் சகலம் பரஸ்மை சகலம் பரஸ்மை நாராயணாயேதி நாராயணாயேதி சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி அத்யகிருத அத்யகிருத பித்ருயஜ்ஞாக்யம் பித்ருயஜ்ஞாக்யம் கர்மா கர்மா ஓம் தத் சத் ஓம் தத் சத் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து பூமியில விட்டுருங்க. எல்லாரும் கீழே வந்து அந்த ஜலத்தையும் அந்த அக்ஷதையும் அப்படியே கீழே விட்டுக்கிறது. மேற்கொண்டு எல்லாரும் அந்த தட்சிணாதானம் பண்றதுக்கு வெத்தலை பாக்கு பழம் காயின்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க சொன்னேன். உங்களுக்கு பழம் இல்லை வெத்தலை பாக்கு இல்லை அப்படின்னா வெறும்னா காயின்ஸ் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை மறந்து விட்டேன் அப்படின்னா நீங்க கை கூப்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். எல்லாரும் இந்த கிண்ணத்துல உள்ள அந்த வெத்தலை பாக்குல ஜலம் விட்டுக்கோங்க. எல்லாரும் சொல்லிட்டுருங்க. ஹேமபீஜம் ஓம் தத்சத். அந்த வெத்தலை பாக்கு பழத்தை காயின்ஸை கீழே வச்சுருங்கோ. மேற்கொண்டு நீங்கள் வந்து இந்த தட்சிணையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலைக்கோ இல்லைனா கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகாலுக்கோ நீங்கள் அனுப்பலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுப்புறீங்க அப்படின்னா என் கீர்த்தனா ஐயர் அப்படிங்கிற அக்கௌண்ட் நேம் ஆக்சிஸ் பேங்கோடது இருக்கும், அதுக்கு நீங்கள் அனுப்பலாம். மேற்கொண்டு எல்லாரும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறது, விளக்கேற்றி கோலம் போட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். எல்லாரும் இன்றைய தினம் மத்தியானம் எல்லாரும் காக்காக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போஜனம் பண்ணிக்கிறது. இன்றைய தினம் ராத்திரி எல்லாரும் பலகாரம் தான் எடுத்துக்கணும். அப்படியாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எல்லாரும் ரொம்ப அனுபவிச்சிருப்பீர்கள். உங்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம்.